ஹாய் ப்ரோசன்ஸ், இந்த வீல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 லேசியஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் மேக் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ப்ரோசன்ஸ், வெல்கம் டு சேனல் ஆர்க் அனிமல்ஸ். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லேசி அனிமல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது என்னலாம் பண்ணணும், அதுக்கு எதுக்கு லேசியாக இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் டென் நம்ம என்ன அனிமல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிக்மி ப்ளூடங் லிசார்ட். இந்த லிசார்ட் பார்த்தீங்கன்னா சரியான சோம்பேறியான அனிமல். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டை கூட தேடி போகாது. அந்த லிசார்டு அது இருக்கிற இடத்துல தான் இருக்குமா, அது இருக்கிற இடத்துல ஏதாச்சும் மூச்சு வந்துச்சுன்னா அதை தான் சாப்பிடுமா, இது தேடி அது ஃபுட்டு கூட தேடி போகாதான். பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த அனிமல் சோம்பேறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கூட குடிக்க தேடி போகாதான். எப்போ ரெயின் சீசன் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா, எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் தண்ணி கூட குடிக்குமா. இந்த மாதிரி இந்த அனிமல் சோம்பேறியா இருக்கிறதாலே பாத்தீங்கன்னா இந்த அனிமலோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில அனிமல் சொல்றது இந்த வேர்ல்ட்ல ஊரோட இருக்கு. நம்பர் நைன்ல எந்த அளவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குக்கு. ஏன்னா குக்கு சொல்றேன்னு இது ஒரு பேர்ட், அதே மாதிரி இதே சோம்பேறின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த அனிமலோட நெஸ்ட் கூட கட்டாதான். பிகாஸ் நெஸ்ட் கட்டுறதுதான் டைம் ஆகும்னு சொல்லிட்டு மற்ற பேர்ட்ஸோட நெஸ்ட்ல போய் இதோட எக் லே பண்ணுமா. குக்குவே பாத்தீங்கன்னா ராபின் ஒரு பேர்டோட நெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெயினா லே பண்ணுமா. இந்த பேர்ட்ஸ்க்கும் தெரியாம இதோட குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வளர்க்குமா. நம்பர் எயிட்ல எந்த அனுபவத்தை பார்க்க போறோம்னா நர்ஸ் ஷார்க். பொதுவாக பாத்தீங்கன்னா ஷார்க்னா பாத்தீங்கன்னா சம ஆக்டிவான அனிமல். இது பாத்தீங்கன்னா தண்ணியில சும்மா சுத்திட்டே தான் இருக்கும், மைக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இந்த அனிமல் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்னு சொல்லலாம். பிகாஸ் அது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் டைம்ல மட்டும் தான் ஹண்ட் பண்ணுமா, அது கூட அதுக்கு அவ்வளவு ஹண்டிங் ஸ்கில்ஸ் தான் இல்லையா, சின்ன சின்ன ஃபிஷஸ் எல்லாம் மட்டும் சாப்பிடுமா. நம்பர் செவன் நம்ம எந்த அனுபவம் பார்க்க போறோம்னா ஜெயண்ட் பாண்டா. இந்த ஜெயண்ட் பாண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 hours a day தூங்குமா, அதுல 24 hours 10 hours தூங்க மட்டும் தான் செய்யுமா. அதுல பாத்தீங்கன்னா பாதி நேரம் பாத்தீங்கன்னா ஈட்டிங் தான் பண்ணுமா, சாப்பிட்டுட்டே தான் இருக்குமா. அது ஏன் பாத்தீங்கன்னா அது சாப்பிடுறது பாத்தீங்கன்னா பேம்பு தான் சாப்பிடும். அது பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ரொம்ப லோவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது நிறைய பேம்பு சாப்பிட்டவனும் ஒரு நாளைக்கு. அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்லயே ஸ்பெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த அனிமல் பாத்தீங்கன்னா 1 hour 5 km/h ஸ்பீட்ல தான் நடக்க முடியுமா. பிகாஸ் அந்த அனுக்கு இந்த அனிமல் பாத்தீங்கன்னா சோம்பேறியான அனிமல். நம்பர் சிக்ஸ்ல என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எச்சின்டா. இந்த அனிமல் பாத்தீங்கன்னா ஸ்பைனி வச்சிருக்க அனிமல். பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகுல பாத்தீங்கன்னா முள் முள்ளா இருக்கும். இந்த அனிமல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரஃப்லி 12 hours தூங்கிடுமா. அது ஏன் பாத்தீங்கன்னா அந்த அனிமலோட பாடி டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த அனிமல் பாத்தீங்கன்னா பகல்லாம் ஃபுல்லா தூங்குமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் மட்டும் தான் ஆக்டிவா இருக்குமா. அதனால பாத்தீங்கன்னா அனிமல் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா தூங்கிடும். நம்பர் ஃபைவ்ல என்ன அனிமல் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பத்தி பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா பைத்தான். இந்த ஸ்னேக் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 hours தூங்குமா, 24 hours. அதேன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமல் பாத்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிடுச்சுன்னா அது டைஜஸ்ட் ஆகவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 week ஆகும். அதனால பாத்தீங்கன்னா 1 week இது ஒரு ஃபுட்டு சாப்பிடாது, வெறும் தூங்கிட்டே மட்டும் தான் இருக்குமா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம 5th place சேர்த்துக்கலாம். நம்பர் ஃபோர்ல எந்த அனுபவத்தை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ போட்டாமஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாய் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 5 hours தான் பார்க்க முடியும் ஆக்டிவா. மீதி பாத்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா தூங்கிட்டே தான் இருக்குமா. ஏன் தெரியல இந்த அனிமல் இவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர்லேயே தூங்கிடுமா, இந்த அனிமல் தண்ணியிலே தூங்கிடுமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் உங்களால் பார்க்கவே முடியாது. பிகாஸ் இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தூங்கிட்டே மட்டும் தான் இருக்குமா. நம்பர் த்ரீ எந்த அனிமல் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒப்போசம். இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்லீப்பர்ஸ்னே சொல்லலாம். இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா 20 hours கிட்ட ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக தூங்கிடுமா. இந்த அனிமல் சும்மாலாம் மூவ் பண்ணாதான், மூவ் பண்ணால் ஃபுட்டுக்காக மட்டும் தான் மூவ் பண்ணுமா. இது எதுவுமே அது நகர கூட நகராதான் உடம்ப. நம்பர் டூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோத். ஸ்லோத்னா ஒன்று ஈஸியாக சொல்லணும்னா ஐசியில் ஒரு சித்துன்னு ஒரு அனிமல் வரல, அதான் ஸ்லோத். இதே சோம்பேறி அனிமல் சொல்றேன்னா இதோட பேரே பாத்தீங்கன்னா ஸ்லாத்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோம்பேறின்னு அர்த்தம். அந்த மாதிரி அனிமல் இந்த அனிமல். இந்த அனிமல் பாத்தீங்கன்னா மரத்துல தூங்கும், அப்புறம் சாப்பிடும். இந்த ஒரே வேலை மட்டும் தான் பண்ணும், ரெண்டு வேலை மட்டும் தான் பண்ணும், வேற எதுவுமே இந்த அனிமல் பண்ணாது. பிகாஸ் இந்த அனிமல் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த மாதிரி தான் இருக்குமா. நம்பர் ஒன் எந்த அனிமல் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோலா. பிகாஸ் பாத்தீங்கன்னா கோலா தான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்டோட லேசியஸ்ட் அனிமல்னே சொல்லலாம். பிகாஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 6 hours மட்டும் தான் அவைக்கனா இருக்குமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லீவ்ஸ் தான் சாப்பிடுமா. இந்த லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல ஹையா இருக்கிறதா பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. இது நிறைய எனர்ஜி தேவைப்படுறதால பாத்தீங்கன்னா அது தூங்கிட்டே இருக்குமா. தூங்குறதால தான் பாத்தீங்கன்னா அதால வாழ முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஜஸ்டும் பண்ண முடியும். வீடியோ பொசிஷன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தோன்றது. அதோட நாளைக்கு ஒரு ஆசமான விஷயம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.